years before. Hello everyone, I'm Rod Sapeje. இன்றைக்கி இந்த நாள் என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள். நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கேமரா வாங்குறதுக்காக போகிறேன். ஸோ இன்றைக்கி கேமரா வாங்குறதுக்காக அபுதாபியிலேருந்து நான் துபாய்க்கு போகிறேன். அந்த கேமரா ஷாப் வந்து துபாய் மாலில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் துபாய் மாலுக்கு போகிறேன். நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அபுதாபி இவ்வளோ பெரிய சிட்டியில் அந்த கேமரா இல்லையா, நீ ஏன் அங்கே போய் வாங்குற அப்படின்னு. ஓ, இங்கே இருக்கீங்களா? அபுதாபியில் அந்த கேமரா இருக்குது, ஆனால் அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் துபாய் மாலில் இருக்கிற ஒரு ஷாப்பில் இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியான விலையில் தராங்க. கூடவே பண்டல் ஆஃபர்னு சொல்லி சோனியோட ரிமோட் கண்ட்ரோல் ட்ரைபாடு, சோனியோட மைக்கு, அப்புறம் ஒரு பேக் ஒன்று தராங்க. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் அந்த கேமரா வாங்குறதுனால கூட ஃப்ரீயாக தராங்க. அதையே நம்ம மிஸ் பண்ணணும். நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் அபுதாபி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருங்க. காலை உணவு சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் துபாய் பஸ்ல ஏறி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு துபாயில் மீட் பண்ணுறேன். இபன் பட்டுடாக்கு வந்தாச்சு காய்ஸ். இப்போ இங்கேருந்து துபாய் மாலுக்கு போனோம். ஆல்மோஸ்ட் 2 hour பஸ் ட்ராவல். செம்மையாக தூங்கின ஒரு மணி நேரம் காய்ஸ். இந்த இடத்தோட பேர் தான் இபன் பட்டுடா. இந்த இடம் எப்பவுமே சுறுசுறுப்பாக பாசிட்டிவான ஒரு வைப்பில் இருக்கும். இதுக்கு காரணம், பல நாட்டிலிருந்து வர மக்கள் இந்த இடத்த டச் பண்ணி போவாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மக்கள் இந்த இடத்துல இப்போவே போய் பார்க்கலாம். நான் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரப்போ ஒரு 2 நாட்டுக்காரங்க கூட பேசினேன். ஒன்று ஸ்ரீலங்கா, அப்புறம் ஒரு எஜிப்சியன். அண்ட் இதான் மெட்ரோ ஸ்டேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நான் இப்போ துபாய் மாலுக்கு போகிறேன். காய்ஸ், மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக துபாய் மாலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 600 மீட்டர் நடந்துட்டேன். பட் கால் வலிக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு வந்துடலாம் ஈஸியாக. ஸோ துபாய் மாலோட என்ட்ரன்ஸ். காய்ஸ், அந்த ஷாப்பை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். இல்லை, என் கண் முன்னாடியே இருந்திருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. எங்கே பார்த்தாலும் கேமரா, டெக்னாலஜி, பெரிய பெரிய லென்ஸ். ஐ லவ் திஸ் பிளேஸ். ஓ பேபி, இந்த மாதிரி கேமராலாம் வாங்கிட்டு லைஃப்பில் ஒரு 6-7 வைல்ட் லைஃப் காட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். காய்ஸ், டெஃபினட்டாக இதையும் நான் பண்ணுவேன். இருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஷோகேஷன், எங்கே பார்த்தாலும் லென்ஸ். இனிமேல் லென்ஸ்க்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆக போகுது இந்த கேமரா வாங்க போகிறதுலேருந்து. ஏன்னா இது இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ். நீங்கள் லென்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம், லென்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் வேறு வேறு லென்ஸு. ரைட் நவ் ஐ பிகம் அ சோனி ஃபேமிலி காய். காய்ஸ், இதுதான் நம்மளுடைய கேமரா, கேமரா பேக், ட்ரைபாட். அண்ட் இது கூட ஒரு மைக் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக நான் ஒரு எஸ்டி கார்டு வாங்கிட்டேன், மெமரி கார்டு. காய்ஸ், ஒரு வழியாக சோனி கேமரா வாங்கியாச்சு, என்னுடைய ட்ரீம் கேமரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன். அதில் இந்த கேமராவால் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கேமரா வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 2023 இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த கேமராவோட விலை வந்து நம்ம ஊர் காசுக்கு 64,000 வந்துருச்சு ஆல்மோஸ்ட்.